இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் விருந்துரையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மான. அதாவது இறைவன் வந்த கோலத்தை வெவ்வேறு பொருளில் உரைக்கின்றார். இதில் பந்தம் பரியான் அப்படிங்கிறார். என்னுடைய பந்தங்களை பறித்து, பிடுங்கிறது இல்லை, பறித்து ஒன்றுமே இல்லாமல் செய்கிறதுக்கு. பறித்துன்னு வல்லினரா போட்டால் பிடுங்கி எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல் செய்வதற்கு பறித்துன்னு அர்த்தம். பந்தம் பரியான், என்னுடைய பந்தங்களை நான் உலகியலில் வீடு மேலே வச்சுருக்கிற பந்தம், சுற்றம் மேலே வச்சுருக்கிற பந்தம், நட்பு மேலே வச்சுருக்கிற பந்தம், பொன் மேலே வச்சுருக்கிற பந்தம், பொருள் மேலே வச்சுருக்கிற பந்தம், இவைகளை பறிப்பதற்கு என்னுடைய வாசியை சுத்திகரம் பண்ணி இவைகளெல்லாம் துரோதானமாயே இவை உன்னை இந்த பூமியில் பதிக்கின்றவாறு செய்யக்கூடியது, இந்த பூமியில் பதிக்கின்றவாறு செய்யக்கூடியது இது, அதை பதிக்காத வண்ணம் செய்ய வேண்டும்ங்கக்கூடிய கருணையை இறைவன் நமக்கு அருளி செய்கின்றான். அதனால் அவன் இப்போது பரியாக வருகின்றான். குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் இதோடு தொடர்புடைய பாடலாக இன்னொரு பாடல். அதில் குதிரை சேவகனாக வரும்போது இந்த பயிற்சியிலேயே மூலாதாரம் தொடங்கி நிறைநிலை அனுபவம் எங்கே வரைக்கும் நம்ம போகிறோமோ, அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாம் அருட்பெரும் ஜோதி, இந்த நிறை அனுபவத்தை அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அப்படி ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள், நீ அந்தத்தில் தொடங்கி ஆதியில் பார்க்கலாம், ஆதியில் தொடங்கி அந்தத்தில் பார்க்கலாம், எது அதை ஆதியாக வச்சுக்கிட்டாலும் சரி, இதை ஆதியாக வச்சுக்கிட்டாலும் சரி, இதை அந்தமாக வச்சுக்கிட்டாலும் சரி, அதை ஆதியாக வச்சுக்கிட்டாலும் சரி, இதில் ஒவ்வொரு இடத்தில் நின்று பயிற்சி பண்ணு. என் புந்தி மேல் கொலப்பட்ட பூங்கொடியார் குதிரையின் மேல் வந்து குடிகட குடிகேடு கண்டீர் அப்படிங்கிறார். குதிரையின் மேல் வர புந்தி கொலப்பட்ட, அப்போ அந்த குதிரையின் மேல் வந்து புந்தி கொலப்பட்ட அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அருள் அனுபவ ஸ்தானம். இங்கே பரிமேல் தந்தான்ங்கிறது இது ஒரு அனுபவ ஸ்தானம். குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அது ஒரு அனுபவஸ்தானம். அப்போ மூலாதாரம் தொடங்கி எந்தரமும் ஆட்கொண்டு, இந்த பாடலில் மிகச் சிறந்த ஒரு வார்த்தை. நீ மூலாதார நிலையை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாங்கண்ணா. அது அதனால் என்ன, எந்த தரத்தில் இருந்தானாலும் நான்லாம் உன்னை ஆட்கொள்ள வரேன். எவ்வளோ பெருங்கருணை பாருங்கள். உன்னுடைய புந்தி குலப்பட்ட பூங்கொடியார் மனம் எதில், குடிகேடு காண்பதற்காக வேண்டி குதிரையின் மேல் வரான். அவன் தான் குதிரை சேவகன் ஆகிய கொள்கை கொண்டு உன்னுடைய உடலுக்குள்ளும் உன்னுடைய மனதிற்குள்ளும் உன்னுடைய உணர்வுக்குள்ளும் இதனுடைய தொடர்பு எத்தனை இடத்துல அவர் அங்கங்கே ஒரு பிட்டு 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 போட்டு வச்சுருக்கிறார். ஒவ்வொரு சின்ன அசைவுகளை போட்டு வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் பரிங்கும்போது குதிரைங்கும்போது அதோடு தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லும்போது பரிமா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு ஆதார ஆற்றல்கள் நீங்கள் பயிலும் போது கிடைக்கக்கூடிய அருள் அனுபவ நிலையங்கள். இதற்கும் மேலாக என்ன நிலைப்பா உள்ளது எனக்கு தெரியலையே. இது புறத்தில் யாரோ வந்து இதுதான் நீ அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில்லை. சாதாரணமாக ஆணாப்பட சொல்லித்தரலாம், ஆவணாப்பட சொல்லித்தரலாம். இந்த அனுபவத்தை நாமே நமக்குள்ளே போய் பார்த்துட்டு சரணாகதி பண்ணி பெறக்கூடிய அருள் அனுபவம். இதை அவ்வாறு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்கிறாரு, இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் ஆனோரும் அந்தரமே நிற்க, அவங்க ரெண்டு கட்டா பழப்பில் நிற்கிறாங்க. மேல்நிலை அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த பூமியில் வந்து இது சிவனுய கொள்கின்றார், இதனுடைய தொடர்பு அங்கே வச்சிருக்கிறார். இந்த மானிட உடல் மட்டும்தான்
சிவன் ஆட்கொள்வதற்கும் சிவனை உய்தினெறியாக கொண்டு நிறைநிலை அனுபவம் பெறுவதற்கும் இந்த நிலையங்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அப்போ இந்த அனுபவஸ்தானத்தை பெறாமல் இந்திரன் மால் அயன் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க ரெண்டும் கட்டாம் பழப்பில் அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஆனால் சிவன் அவனி வந்தருளி சிவன் என்னை ஆட்கொள்வதற்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கிறான். சிவன் அவனி வந்தருளி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவன் பார்க்கல. நான் கடந்த பிறவியில் என்னவா இருந்தேன், இந்த பிறவியில் என்னவா இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதையுமே அவன் என்னை பற்றி சிந்திக்கலை. என்னுடைய சரணாகதியினுடைய தன்மை என்ன, என்னுடைய ஊனின் குற்றம் என்ன, உயிரின் குற்றம் என்ன, என்னுடைய வளர்ச்சியின் ஸ்தானம் என்ன, அவன் எதை பற்றியுமே கவலைப்படலை. அவன் கருணை மட்டும்தான் உடையவன் எந்தரமும் ஆட்கொண்டு. என்ன மாதிரி உண்டானா சாதாரண தொண்டர்களை கூட கருணையோடு கூட ஆட்கொள்ள வந்திருக்கான். இந்த ஒரு வார்த்தகம் போதும், ஒரு வாசகம் போதும் நம்ம மேல்நிலை பெறுவதற்கு. இறைவன் நம்மகிட்ட எந்த தகுதியும் பார்க்கறதில்லை. எந்தரமும் ஆட்கொண்டு சிந்தனையை வந்திருக்கும். எதுக்கு வந்தான், என் சிந்தனையை திருந்த வைத்து சிந்திப்பதற்கு, சித்தம் அழகாக ஆக்குவதற்கு அவன் வந்திருக்கிறான். அப்போ சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துறை பெருந்துறை அனுபவத்தை தந்து சிந்தனையில் புகுந்து உருக்கினான். அந்த உருக்கம் வந்து என்னை மேல்நிலை அனுபவத்துக்கு உங்க. அப்போ யாரையும் குறை சொல்லாம, யார்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்காம, அவங்க என்னவா வேணா இருந்துட்டு போறாங்க, அது அவங்க பங்களிப்பு. நான் குற்றம் இல்லாதவனாக இருந்தால் போதும், அவன் குற்றமானவன்னா அது அவனுடைய உடல் குற்றம், உயிர் குற்றம், அவன் மீண்டும் பிறப்பதற்கு வினையை சம்பாதிச்சுக்கிறான், அது அவன்பாடு. அதில் எதுக்கு நம்ம போய் தலையிடுவானே, பாரு இவன் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டான், இவன் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டான், இவன் சங்கத்துக்கு, அவன் சங்கத்துக்கு வரான், அவனுடைய பங்களிப்பு என்னமோ அதை அவன் நிறைவேற்றிட்டு போகிறான். அவன் தப்பு செஞ்சால் அவனுடைய எது எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் பக்க விளைவு இருக்குது, பின் விளைவு இருக்குது. சீதிமன்றம் பிறர் தர வரான், அவன் அவனுக்கே சம்பாதிச்சுக்கிறான். இது இதுக்கு போய் நீ கவலைப்படுற, உன் கவலை என்ன? ஏன் நான் இந்த பிறவியை வேற இருக்கணும். எந்தரமும் ஆட்கொள்வதற்கு இறைவன் வந்திருக்கிறான். திருவாசக உருவத்தில் வந்திருக்கிறான், மணிவாசக பிறந்தகையாக வந்திருக்கிறான். நம்ம கையில் அருள் வாசகம் கூடாடுது. சிந்தனையை வந்து உருக்குவானும் அவன் நமக்கு. அதுக்கு என்ன செய்யணும், சிந்தனையை திருந்த வைத்து சிந்திக்கணும். இப்போ நான் வந்து உருத்தெறியா காலத்தை என் நான் பிறவிக்கு வருவதற்கு முன்னாலே உருத்தெறியா காலத்தை அவன் எனது ஊன் புக்கு உயிர் கலந்து இப்படியெல்லாம் செஞ்சானே, கருத்திருத்தினானே, அதுக்கு தகுதி இல்லை. வளர்ந்த பிறகுனாலும் என் தரம் இவ்வளோதான், என்கிட்ட சிந்தனை இருக்குது. நான் வளர்ந்த பிறகுனாலும் என் தரமும் ஆட்கொண்டு அவன் என்ன செஞ்சான், தோள் கொண்ட நீற்றனான் நீராய் உருக்கி ஆறுதிராய் நின்ற தன்மையை தோள் கொண்ட நீற்றன் அப்படிங்கிறார். நீற்று கோடி நிமிர்த்தி காட்டினான் எனக்குள்ளே புகுந்து, என் தரத்துக்கே இறங்கி வந்து நீ நீற்றொழியானவன்டா, பிறர் துன்பத்தை கண்டு பிறருடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்க பிறந்தவன் இல்லை, அவங்கள அவனுக்கு இது வேணும் இதுக்கு வேணும் எவ்வளோ ஆணவத்தோடு இருந்தான் தெரியுமா, அது எதுக்கு உனக்கு என்ன, அவன் ஆணவன் அவனை வாழ வைக்குதோ தாழ வைக்குதோ அவன் பாடு ஆண்டவன் பாடு. கர்ம வினையே அவன் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் வச்சுட்டு போகிறான். அவன் விஷயத்துக்குள்ளே போய் எதுக்கு நம்ம போய் மூக்கு நுழைப்பானே, இது அவனுடைய இது தன்மை. அதனால் தோள் கொண்ட நீற்றனாய், அதாவது நீற்றன்கிறது ஒரு அருள் அனுபவம், குண்டலினி ஆற்றல் நீராய் உருக்கி ஆறு உயிராய் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை, அது நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியதுன்னு இரண்டு மூன்று இடங்களில் இந்த தன்மையை சொல்லியிருக்கிறார். அது தோள் கொண்ட நீற்றனாய் தோள். இப்போ நம்ம எல்லாரும் இங்கேயெல்லாம் ஊதி பூசிக்கிறோம், உபதேசம் வாங்கினவங்க இங்கே இப்படி இத்தனை இடத்துல ஊதி பூசிக்கிறேன்னு ஒரு அப்படி இறைவன் வந்து ஒரு உபதேச மந்திரத்துக்கு கட்டுப்பட்டோ ஒரு சமயம் சார்ந்தோ வரக்கூடியவன் அல்ல. அவன் உனக்குள் புகுந்து உன்னை தோள் கொண்ட உன்னுடைய அருள் அனுபவத்தை அநாகத சக்கரத்துக்கு மேல் ஏற்றும்போது அந்த அநாகத சக்கரத்திலிருந்து பிரிந்து போகக்கூடிய வாசி விசித்தியிலிருந்து அது அதற்கு மேலும் பிரிந்து நூல் இலை வடிவாக சித்திரநாடி வழியாக மேலேறி உன்னை உணர்வு நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியது. அது நீற்று வடிவமாக ஒளிமிக்கதாக அந்த அநாகத சக்கரத்திற்கு மேல் போகும்போது ஒளிவண்ண திருமேனியாக அது மிளிரக்கூடியது, அதை தோள் கொண்ட நீற்றனாய்னு வர்ணிக்கிறார்.
அது என்ன செய்யும் அப்படின்னா சிந்தனையை வந்துருக்கும். யாரும் என்னத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்க, ஐயா எனக்கு ஒரு உருக்கத்தை தந்தான், நான் அந்த பாடலை பாடும்போது உருக்கினான், அதுவே எனக்கு நீற்று கொடியாய் நிமிர்த்து காட்டக்கூடிய அருள் அனுபவத்தை தந்தது, தோல் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான். பெருந்துரை மேயபிரான் என் சிந்தனையை உருக்கி பெருந்துரை அனுபவத்தை தந்தான். என் பெருந்துரையில் என்னுடைய உடல் கடந்த அனுபவத்திற்கு கூட்டி போவதற்காக வேண்டி என் உடலுக்குள் பெருந்துரையை அறிந்து நான் அதில் நீராடும் வண்ணம் எனக்கு செய்தான். சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான். அவன் என்ன செஞ்சான், பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமில்லா ஆதியை உடலாக கொண்டால் அந்தமில்லா ஆனந்தம், அது நிறைநிலை அனுபவத்திற்கு பரிமேல் கொண்டான். என்னுடைய வாசியாகிய பரியை மேல்நிலைக்கு உயர்த்தி சென்று அந்தமில்லா நிறை அனுபவத்தை அவன் எனக்கு தந்தான். பந்தன் பரியான் பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம், என்னுடைய பந்தங்களை பறிப்பதற்கு நானாக ஆவதற்கு நான் அவனாக ஆவதற்கு நான் ஒன்றுமே இல்லாமல் கரைந்து போவதற்கு அவன் பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம். பாடதும் கான் அம்மானா. இப்போ நான் மீண்டும் பாடலை படிக்கேன். அளவுகோல் கொண்டு அளக்க முடியாத அருள் அனுபவத்தை எவ்வளவு, அதாவது சிந்தைக்கு எட்டாத ஒன்றை சிந்தையில் பதிக்க நமக்கு எவ்வளவு இறங்கி வந்து அவர் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பார். இது தொண்டையில் விக்கி கொண்டு இறைவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தொண்டையில் விக்கிக்கிட்டு மேலும் செல்லாமல் கீழும் செல்லாமல் உழைக்க முடியும். அருள் அனுபவத்தை பெற்று முழுமையாக அதில் தோய்ந்து விட்டால் ஒன்றுமே இல்லாத நிலை. வெளியே வந்தால் உலகியல் சிந்தனை. இது இரண்டும் இல்லாமல் முழுமையான தான் பெற்ற அனுபவத்தை எப்படியாவது பேராசை கொண்டு நாமும் பெற்றுவிட வேண்டும். நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து அருள் அனுபவத்தை இழந்து துடித்தேனோ அந்த இடத்துலலாம் என் குழந்தைங்க அந்த நிலையில் நின்று துடிக்கக்கூடாது. அவர்கள் பெருமைக்குரியவர்களாக ஆகணும். அவர்கள் அளவுமானி கொண்டு அளக்க முடியாத அந்தமிலா ஆனந்தத்தை அவர்கள் பெற வேண்டும். இது வந்து நான் உங்களுக்கு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறேன். சாதாரண ஒரு துணி அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்கிறான், ஒரு பால் அளக்கிறதுக்கு ஒரு லிட்டர் வச்சுருக்கிறான், ஒரு எண்ணெய் அளக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்கிறான், நானோமீட்டர்னு சில மின் கருவிகள் அனுப்பிக்கிறதுக்கு ஒரு நுண்ணிய கருவிகள் வச்சுருக்கிறான், இது என்னென்னத்தையும் அளக்கிறதுக்கு அளவு வச்சுருக்கான். இது எந்த அளவுமானி கொண்டு அளக்க முடியாத ஒன்றை எந்தரமும் ஆட்கொண்ட அந்த பந்தம் பரியான் பரிமையில் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தத்தை எந்த அளவுமானி கொண்டும் அளக்க முடியாத ஒன்றை சிந்தனையால் வலிக்க முடியாத ஒன்றை எப்படியாவது நீங்களும் பெற்றுவிட வேண்டும் என்று பேராசையில் நான் இதை வடிக்கின்றேன்னு அவர் சொல்கிறாரு. இந்திரனும் மாலையனும் ஏனோரும் மானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோல் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமையில் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் காண அம்மானாய்.